السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامي جايد. الله من நல்லடியார்களே، இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன்தர கூடியதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்யறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால நமக்கு அல்லாஹத்துல ஒரு நன்மையும் தருவோம். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்துல நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அல்லாஹத்துல இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம ஒரு சிறந்த ஒரு வரலாற்று மிக்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம நபிசுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னொருத்தவங்க கனவில் ஆச்சரியமான ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த துவாவின் மூலம் அவங்களுடைய வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த துவாவின் மூலம் அல்லாஹத்தில் பரக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கொட்டி கொடுக்குறான். இந்த துவாவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ் புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளில் இருக்கும், துவா கபலாகக்கூடிய ஒரு நாளில் இருக்கும். இந்த ஜும்மாவுடைய நாள் நம்மளுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள். இன்னும் சொல்ல போனால் அன்றைய சஹாபாக்களுக்கு, நம்மளுடைய சஹாபாக்களுக்கும் சரி நமது நபிமார்களுக்கும் சரி, இந்த ஒரு ஜும்மா நாள் ஒரு சிறிய பெருநாளாக தான் இருந்துச்சு. இந்த ஜும்மாவுடைய நாளில் தான் அல்லாஹத்தல நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் படைச்சான். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜும்மாவுடைய நாளுக்குன்னே பல சிறப்புகள் இருக்குது. இந்த நாளை வந்து நம்ம அமல்களால் அலங்கரிக்கணும். இன்னும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலவாத்துகள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாளுமே வந்து இந்த நாள் தான். அதனால தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெள்ளிக்கிழமை என் மீது அதிகமாக செலவாத்து ஓதுங்க, நீங்கள் ஓதுகிற செலவாத்து எனக்கு காண்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டப்படுதுன்னு சொல்லி நம்மள்ட்ட ஒரு ஹதீஸும் வந்து சொல்கிறாங்க. அப்போது இதன் மூலம் நம்ம அதிகமாக இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம நபி மீது சலவாத் ஓதணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த ஒரு ஜும்மாவுடைய நாளில் நம்மள நிறைய பேர் நிறைய துவாக்கள், நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் அது தீர்றதுக்காக வேண்டி நிறைய அமல்கள் செய்வோம். இந்த ஜும்மாவுடைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய தேவைகளை சொல்லியும் துவா செய்ய சொல்றீங்க, உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகளையும் என்கிட்ட ஷேர் பண்ணி துவா செய்ய சொல்றீங்க. நிச்சயம் எனக்கு நான் எப்படி துவா செய்வேனோ அதே போல தான் என்னுடைய துவாவிலையும் உங்களை நான் கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன். அதனால் அல்லாஹத்தில் நம்ம எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் துவா கபலாகக்கூடிய இந்த சிறப்பான நாளில் நம்ம அனைவருக்குமே அல்லாஹத்தில் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். அதாவது நம்மள நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய சகோதர சகோதரிகள் அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடன் தீர்றதுக்காக வேண்டி, கடன் பிரச்சனைகள் நீங்குவதற்காக வேண்டி, அல்லது வருமானத்தில் தொழிலில் இன்னும் வியாபாரத்தில் பரக்கத் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அதிக கடன் இருக்குது, நான் நிறைய வட்டி மூலமாக நான் நிறைய இது கஷ்டப்பட்டுட்டு சிக்கலில் இருக்கிறேன், அதனால் எனக்கு அதிகமாக துவா செய்யுங்க, என்னுடைய கடனுடைய கடன் விஷயம் எனக்கு தீந்தே ஆகணும், ரொம்ப பெரிய சிக்கலில் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர், இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு இந்த கமெண்ட்ஸ் மூலமாகவே தெரியுது. நம்ம கடன் விஷயத்துக்குன்னு தனி வீடியோவும் போட்டிருக்கோம், துவாக்களும் போட்டிருக்கோம். அதை செஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பலனடைஞ்சதாகவும் நம்ம வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியும். அப்படி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் விஷயத்துக்காக வேண்டி அவங்க வாழ்க்கையில் நடந்த நிறைய ஹதீஸின் மூலம் நம்ம பல துவாக்களை நம்ம வீடியோவில் பதிவு போட்டிருக்கோம். இன்ஷால்ல பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதன் மூலம் அமல் செய்யுங்க, அல்லாஹத்தால உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு அமல் வந்து நீங்கள் இந்த ஒரு துவாவை நீங்கள் அல்லாஹத்தால மேலே நம்பிக்கையோட, அதுவும் இந்த ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் ஓதும்போது அல்லாஹத்தால நம்முடைய வாழ்க்கையில்
எண்ணற்ற பலன்களை தரும். ஏன்னா இது அனுபவம் கண்ட உண்மையாகவும் இருக்குது. நிறைய சகோதர சகோதரிகள் இந்த துவாவை ஓதி அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய பணத்தேவை எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ அர்ஜெண்ட்டாக எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு வந்து கையிலையும் எதுவுமே இல்லை, வச்சு எடுக்கலான்னு பார்த்தா அடகவும் வைக்க முடியாது, எனக்கு ரொம்ப யார்கிட்ட கேட்டாலும் தரவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, இல்லை யார்கிட்டையும் இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப அர்ஜெண்ட்டில் இருக்கிறோம், நமக்கு வந்து கண்டிப்பாக பணம் தேவைப்படுது, இந்த பணத்தை வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும், அல்லாஹத்தில் எனக்கு நிச்சயம் தரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க, இன்ஷால்லா இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஓதி பாருங்கள். நீங்களே கண் கூட ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளவு சக்தி வாய்ந்த, இன்னும் அனுபவம் வாய்ந்த ஒரு துவானே சொல்லலாம். ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் இதன் மூலம் பலன் பெற்று அவங்க கேட்ட தொகையை விட அல்லாஹத்தாலா பல மடங்கு உதவி செஞ்சுருக்கான்னு நிறைய பேர் அனுபவமும் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு துவா தான் இந்த துவாவுக்கு ஒரு வரலாறும் இருக்குது. இந்த துவாவின் மூலம் அல்லாஹத்தாலா நமக்கு பல பலன்களை, நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறான். இன்னும் நம்ம நினச்சி பார்க்காத வழியிலிருந்து அல்லாஹத்தாலா ரிஸுக்கை நமக்கு கொடுக்குறான் சுபஹானல்லாஹ். நம்மளுடைய வருமானத்திலையும் சரி, நம்மளுடைய பண தேவையிலையும் சரி, அல்லாஹத்தாலா நமக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான தொகைகளை நமக்கு கொடுத்து அல்லாஹத்தாலா நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறான் சுபஹானல்லாஹ். இதனுடைய வரலாறை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அதாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவில் ஒரு ஆச்சரியமான ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தடவை ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அமீர் முஆவியா ரலியல்லாஹு அவங்களுடைய புறத்திலிருந்து 100,000 திர்ஹம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் அவங்களுக்கு பணம் வருது, திர்ஹம் வருது. ஒரு மாதம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உதவித்தொகை வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்னாச்சு நெருக்கடியும் ஏற்பட்டுருச்சு. இதனால் என்ன பண்ணுறாங்க ஹசன் ரலியல்லாஹுன்னு, தபால் எழுதி அவங்களுக்கு நினைவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பேனாவையும் மைக்குடையும் கொண்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை எழுதுகிற எண்ணத்தை அவங்களுக்கு டக்குன்னு அந்த எண்ணம் மாறி அவங்க என்ன பண்ணுறாங்க, பேனாவையும் பேப்பரையும் தலைமாட்டிலே வச்சு தூங்கிடுறாங்க. அப்போன்னு பார்த்து கனவில் நம்ம நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருகை தந்து ஹசன் ரலியல்லாஹுன்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஹசனே என்னுடைய மகனாக, அதாவது பேர குழந்தையாக இருந்தும் நீங்கள் வந்து படைப்பிடங்கள்கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஹசன் ரலியல்லாஹுன்னு அவங்க உணவு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஹசன் ரலியல்லாஹுன்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. அதுக்கு என்னுடைய அல்லாஹ்விடத்தில் ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி கேட்குறாங்க. அதற்கு ஹசன் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, என்ன கேட்குறது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இந்த ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க, அதை சொல்லி இந்த துவாவை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கனவு வந்து முடிஞ்சிருது. உடனே கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹசன் ரலியல்லாஹுன்னு அவங்க வந்து இந்த துவாவை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லையே அவங்க எதிர்பார்த்த தொகை 100,000், ஆனால் அவங்க 100,000 பதிலாக 15,000 கிடைக்குது சுபஹானல்லாஹ். இது அல்லாஹாலாவினுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹாலாவினுடைய பேருதவினே சொல்லலாம். இன்னும் நம்ம நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த அந்த துவாவிற்கான மதிப்பு எவ்வளோன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்மள நிறைய பேருக்கு பண தேவைகள் இருக்கலாம், நம்ம வந்து சக மனிதர்கள் இடத்துல உதவி தேடுறதை விட அல்லாஹிடத்தில் இந்த முறையில் நீங்கள் நெருங்கி பாருங்கள். அல்லாஹத்தில் இந்த ஜும்மாவுடைய நாள் முடிகிறதுக்குள்ளாட்டி உங்களுடைய பண தேவை எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அல்லாஹத்தில் நிறைவேற்றி தருவான், இதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் பலனடைஞ்ச ஒரு துவாவை தான் நம்ம வந்து இந்த ஒரு துவாவை உங்களுக்கு பலனளிக்கும்னு நம்ம சொல்கிறோன்னே தவிர மற்றபடி சந்தேகிக்கிறதுக்கு இதில் எந்த ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா நம்ம நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவான்றதை மனசில் நீயத்து வைங்க. நீயத்து வச்சு யா அல்லாஹ் இந்த துவாவின் மூலம் பலரும் கண்ட அந்த பலனடைந்த அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கும் தா அப்படின்னு சொல்லி இன்ஷால்லாஹ் இந்த ஒரு துவாவை ஓதுங்க. எவ்வளவு பெரிய அர்ஜெண்டாக இருந்தாலும் சரி, இந்த ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹிடத்தில் கையேந்தும் போது அல்லாஹத்தில் வெறும் கையை அனுப்ப மாட்டான். அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அல்லாஹு மக்லிஃப் ஃபி கல்பி ரஜாக் வக்தா ரஜாஇ அம்மங் சிவாக் ஹத்தா லா அர்ஜு அஹதன் ஹைரக் அல்லாஹும்ம வமா லஃபத் அன்ஹு குவத்தி வ கசுர அன்ஹு அமலி வலம் தந்தஹி இலேஹி ரஹபதி வலம் தபலுவு மஸ்அலத்தி வலம் எஜ்ரி அலா லிசானி மிம்மா ஆதைத அஹதம் மினல் அவ்வலீன வல் ஆஹிரீன்
من اليقين فخصني به يا رب العالمين. ரொம்ப ரொம்ப இலகுவான துவா. இந்த துவாவை இன்ஷாலா நீயத் வச்சு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறை ஓதுங்க. 3 முறை முடியாதவங்க இன்ஷாலா நீயத் வச்சு பொருளை உணர்ந்து இன்ஷாலா 1 முறையாவது ஓதுங்க. இதனுடைய பொருளும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இதை இன்னொரு முறை உங்களுக்கு நான் ஓதியும் காட்டுறேன். அல்லாஹு மக்விஃப் ஃபி கல்பி ரஜாக வக்தா ரஜாயி அம்மங் சிவாக் ஹத்தா லா அருஜு அஹதன் அகைரக اللهم وما لعفت عنه قوتي وقصر عنه عملي ولم تنتهي إليه رغبتي ولم تبلغه مسألتي ولم يجري على لساني مما أعطيت أحدا من الأولين والآخرين من اليقين فخصني به يا رب العالمين. الله سبحانه وتعالى இந்த துஆவுல அவ்வளவு பொருளை வச்சிருக்கான். இதனுடைய பொருளை பாருங்க. யா அல்லாஹ் உனது ஆதரவை என் இதயத்தில் போட்டுவிடு. உன் அல்லாதவற்றின் ஆதரவை என்னை விட்டும் துண்டித்து விடு. உன்னை தவிர யாரையும் நான் ஆதரவு வைக்காத அளவு யா அல்லாஹ் எதை விட்டும் எனது சக்தி பலமிழந்து விட்டதோ எனது ஆவல் குறைந்து விட்டதோ என் ஆர்வம் அதன்பால் முடியவில்லையோ என் யாசித்தல் அதை அடையவில்லையோ என் நாவில் அது நடக்கவில்லையோ அத்தகைய முன்னோர் பின்னோர்களில் யாருக்கேனும் கொடுத்த யக்கீனை நம்பிக்கையை அதனை எனக்கு சொந்தமாக்கு. அகிலத்தார்களை படைத்த பரிபாலிப்பவனே சுபஹானல்லாஹ் எவ்வளோ ஒரு அர்த்தம் வாய்ந்த பொருள் பாருங்கள். இந்த பொருள் மிகுந்த இந்த துவாவை நீங்கள் இன்ஷால்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் ஓதும்போது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நம்முடைய கடன் விஷயத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கிறான். அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் கையில் அதிக செல்வ செழிப்பை தருவான். நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட நிறைய பலன் மிகுந்த ஒரு துவா தான் இந்த துவா. அர்ஜெண்டாக பணம் தேவைப்படுது அப்படின்றவங்க இன்ஷால்லாஹ் அதிகமாக இதை ஓதுங்க. இல்லை நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்படணும், தொழிலில் வியாபாரத்தில் வருமானத்தில் பண தேவை அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இன்ஷால்லாஹ் அதிகமாக ஓதுங்க. இன்னும் நம்ம சொல்ல போனால் வாழ்க்கையில் வசதி ஏற்படணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே நினைப்போம் இல்லையா. இன்ஷால்லாஹ் இந்த ஒரு துவாவை இந்த ஜும்மாவுடைய நாளில் நமக்கு துவாக்கள் கபலாகக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அமல்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா அந்த அமல்களோடு சேர்த்து இந்த ஒரு துவாவை மட்டும் இன்ஷால்லாஹ் குறைஞ்சபட்சம் 3 முறை ஓதிருங்க. ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் கடன் பிரச்சனைகளால் நிறைய அவதிப்படுறோம், நிறைய வந்து சிக்கலில் இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது. அதனால் இன்ஷால்லாஹ் இந்த பணத்தேவை எதுவாக இருந்தாலும் அல்லாஹால நமக்கு கையில் கொண்டு வந்து கொடுப்பான். ஏன்னா 1 லட்சத்துக்கு பதிலாக 15 லட்சம் கிடைக்கிது அப்படின்னா அல்லாஹு சுபஹானஹு தஆலா அவனுடைய கிருபையை அந்த துவாவின் மூலம் அந்த பரக்கத்தான ஒரு விஷயத்தை இந்த துவாவில் வச்சுருக்கான். அதனால் கண்டிப்பாக இந்த துவாவை இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்மளும் அதிகமாக ஓதி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்ஷால்லாஹ் இந்த பொருளாதாரம் இந்த பணம் அப்படிங்கிறது நிறைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த ஜும்மாவுடைய நாளில் இதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது இதன் மூலம் அவங்க அடைஞ்சிட்டாங்க, அவங்க பலன் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னும்போது அதனுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவை இல்லாமல் எனக்கு நிறைய பெரிய தேவைகள் இருக்குது, ஹலாலான ஹாஜத்துக்கள் இருக்குது அப்படின்றவங்க இன்ஷால்லாஹ் நம்மளுடைய சேனலில் நீங்கள் போய் பாருங்கள். நேற்று போட்ட ஒரு பதிவு. அந்த அமலை செஞ்சு நீங்கள் எந்த துவா கேட்டாலும் அல்லாஹால அந்த துவாவை அந்த காரியத்தை நிச்சயம் நடத்தி தருவோம். அப்படிப்பட்ட ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திக்ருகளை அந்த பதிவில் நான் போட்டிருக்கேன். இன்ஷால்லா போய் செக் பண்ணி பார்த்து இந்த ஜும்மாவுடைய நாளில் அந்த அமலையும் செஞ்சு நீங்கள் அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்க. நிச்சயம் அல்லாஹால கபுலாக்குவான். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாகைத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான. ஹாமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் நசீபாக்குவான. ஹாமீன். இந்த ஜும்மாவின் பறக்கத்தால் இந்த ஜும்மா நாளின் பொருட்டால் அல்லாஹால நம்ம மனதில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகள் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அல்லாஹால மிக விரைவில் நமக்கு நடத்தி காட்டுவான். ஹாமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்கள். இன்ஷால்லாஹ் இந்த ஆமீன் அலை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நன்மை நீயத்தை வச்சு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லாஹ் இந்த ஜும்மா நாளின் பறக்கத்தால் அப்படிங்கிற நன்மை நீயத்தை வச்சு இன்ஷால்லாஹ் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ருகளுடைய சிறப்புகளை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமும் பதிவு போட்டு கொண்டு வரோம். அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக அல்லாஹ் ஹைரன் கஃபீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்.